திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் பல கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகரன் விவரங்கள். வந்தவாசியில் அதிகாலை சுமார் 2:30 மணியிலிருந்து காற்றுடன் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால வந்தவாசி சுற்றியுள்ள காரம், கொசப்பட்டு, மருதாடு, சாலவேடு, சீசமங்கலம், எய்ப்பாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 4 மணி நேரம் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால நகரத்தில் பல்வேறு இடங்களில் கழிநீருடன் மழைநீர் தேங்கியது. மேலும் வந்தவாசி விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியது. மேலும் வந்தவாசி கீழ்கொடுங்காலூர் துணை மின்சார துணை மின் நிலையத்துக்கு உட்பட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பல கிராமங்கள் மின்கம்பங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததால் பல கம்பங்கள் உடைந்து 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் உடைந்து வீடுகள் மீதும் மற்ற விவசாய நிலத்தின் மீது விழுந்துள்ளது. இதனால் மின்சாரத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களுடன் அந்த மரங்களை அகற்றி வருகிறார். இது 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மின்சாரம் 10 மணி நேரமாக இன்னும் மின்சாரம் வழங்க முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் வந்தவாசி அருகே உள்ள வழுவூர் கிராமத்துல இந்த பலத்த காற்றால சிமெண்ட் சீட்டுகள் மேலே வீட்டுகளுக்கு மேலே சிமெண்ட் சீட்டுகள் பறந்து 100 அடி தூரத்துல ஏரியில விழுந்தது. இன்னும் சில கிராமங்கள்ல ஓட்டு வீடுகள் இந்த பலத்த மழையால முற்றிலும் இடிந்து சேதம் ஆகிறது. இந்த வீடு இழந்த மக்கள் அருகில் உள்ள சமுதாய கூடங்களிலும் மற்றும் ஊராட்சி மன்ற கட்டிடத்திலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு முற்றிலும் இந்த பலத்த காற்றாலும் முற்றிலும் வீடு சேதம் அடைந்துள்ளது. தமிழக அரசு சார்பில் வீடுங்க வழங்கணும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.